ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 30 டேஸ் சயின்ஸ் சேலஞ்சில் ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு சிலபஸ் வைஸு ப்ரீவியஸ் இயர் கொஷினை கம்பைல் பண்ணி அதுக்கான சோர்ஸ் ரெஃபரன்ஸுக்கு லெசன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து டே 1 வீடியோ, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்ட் 1. இதில் 4 கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு லெசன் 9th இருக்கிற ஒரு சயின்ஸ் லெசனை வந்து எப்படி ஓவராலாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 கொஷினுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். கொஷினும் சொல்லிடுறேன், ஆன்சரும் சொல்லிடுறேன், எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெப்லரோட செகண்ட் லா ஆஃப் பிளானெட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் 2வது விதி பார்த்திங்கன்னா லா ஆஃப் ஈக்குவலேரியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து மில்கி வே வந்து எப்படி அப்பியர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பிரைட்டராக அப்பியர் ஆகும். தெற்கு அலைக்கோளத்தில் மில்கி வே வந்து எவ்வாறு தென்படும்? பிரைட்டர். தேர்டு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒன் லைனர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி சைடில் ஒரு டேஷ் போட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து தமிழில் எழுதுகிறவங்க, சூப்பர் நோவா என்பது ஒரு இறக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதி பெருவெடிப்பாகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு லைனாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்திங்கன்னா டையிங் ஸ்டாரு. சயின்ஸுங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா லத்தின். இந்த 4 கொஷின் பார்த்தாச்சா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பேக்ரவுண்டுக்கு என்ன லெசன் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா அண்டம் அப்படிங்கிற லெசன். இது வந்து 9th ஸ்டாண்டர்டு யூனிட் 9 இருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கொஷின், 4 கொஷினுமே இந்த லெசனில் கிடையாது. பட் மேஜர் ஏரியா வந்து கேட்குறாங்க, இந்த சிலபஸுக்கு இருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னா இந்த லெசன்லேருந்து கேட்குறக்கான ஸ்கோப் அதிகம். அதனால் இந்த லெசனை எப்படி கவர் பண்ணுங்கிறத நான் தமிழில் வந்து ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. தமிழில் இருக்கவங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டத்தின் கட்டுறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒளியாண்டு கொண்டது? 93 பில்லியன் ஒளியாண்டு. அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் ஒன்று சேர்ந்தால் தற்பொழுது அண்டத்தின் வெறும் 4% மட்டுமே வரும். ஸோ இதை வச்சு கேட்கலாம், ஒரு கொஷின் ஃப்ரேம் ஆகலாம். அண்டத்தின் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா இரண்ட பொருளும் இரண்டு ஆற்றலாகவும் தான் இருக்குது. அடுத்து எத்தனை 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெருவெடுப்பு நிகழ்ந்தது. ஸோ இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளவு திரள்கள் வந்து அண்டத்தில் இருக்குன்னா 100 பில்லியன் திரள்கள். இது அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் இது இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் என்னன்னு கேட்கலாம், அண்ட்ரோமீடா. அடுத்து நம்ம இருக்கக்கூடிய அண்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா பால்வெளி வீதி. ஸோ இதில் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். விண்மீன் திரள், நமது விண்மீன் திரள்களின் மையத்தை சுற்றி வர சூரியன் எவ்வளோ ஆண்டு எடுத்துக்கணும்னா 250 பில்லியன். ஸோ இது வந்து ஆல்ரெடி இதில் உள்ளது தான். ஸோ இந்த ஆண்ட்ரோமீடா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. மொத்தம் எத்தனை நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்னா 88 மனுஷன் வாழ் பிரிச்சுக்கோ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூரியன், சூரியனோட பெரும்பகுதி என்ன பொருளால் ஆனதுன்னு கேட்கலாம். முக்கால் பகுதி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனு, கால் பகுதி தான் ஹீலியம். ஸோ ஆப்ஷனில் ஹீலியம் ஹைட்ரஜன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் தான் முக்கால் பகுதி, காற்பகுதி வந்து ஹீலியம். இல்லைன்னா கால் பகுதி என்னன்னு கூடி கேட்கலாம், அதை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. என்ன பிரின்சிப்பல் இருக்குன்னா அணுக்கரு இணைவு மூலியமாக தான் நடக்குது. ஸோ இதுவும் இல்லை இம்பார்ட்டன்ட், அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவான்னு கேட்கலாம். அணுக்கரு இணைவு சூரியனில் நடக்கிறது. எவ்வளோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குன்னா 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டேபிள் கொடுத்தாலே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, மேட்ச் த ஃபாலோயிங்லாம் அதிகமாக கேட்கலாம். கோள்கள் ஒரு நாளின் அளவு. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொன்று நோட் பண்ணணும் இதில், அது இதில் இந்த லெசனில் கொடுக்கல. சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. புதனோட ஒரு நாள் அளவு பார்த்திங்கன்னா 58 நாள், வெள்ளியோடது 243, பூமி பார்த்திங்கன்னா 23.93, செவ்வாய் 24.62, வியாழன் 9.92, சனி வந்து 10.23, யுரேனஸ் 17, நெப்டியூன் 18. ஸோ நான் சொன்ன மாதிரி சூரியன் சுற்றி வர்றதுக்கும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும்.
அடுத்து ஒவ்வொரு கோள்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை செவ்வாய்னா சிவப்பு நிறம், வியாழன் தான் இருக்கிறதுல பெருசு பெருங்கோள்னு அழைக்கிறாங்க, 65 நிலா இருக்குது, காணிமீடன் நிலா தான் சூரிய குடும்ப மண்டலத்திலே மிகப்பெரிய நிலாவாக இருக்குது. யுரேனஸ் வந்து ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோளாக இருக்குது. நெப்டியூன் பார்த்திங்கன்னா 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ப்ளூட்டோ இதோட சுற்றுப்பாதை கடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சூரிய மண்டலத்திலே கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு என்னன்னு கேட்கலாம், ட்ரைட்டான். இந்த ட்ரைட்டான் பார்த்திங்கன்னா நெப்டியூனோட நிலா. சிறுகோள்கள் எதுக்கிடையில் இருக்குன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே. வால் நட்சத்திரம், வால்விண்மீன், ஹாலி வால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1986, அடுத்து 2022. விண்கற்கள் விண்வீர்கற்கள் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. காஸ்மிக் ஆண்டு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க, 225 மில்லியன் புவி ஆண்டுகளுக்கு சமமாக இருக்குது. ஸோ இந்த காஸ்மிக் ஆண்டுனா என்னன்னு கேட்கலாம். நொடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம். அடுத்து சுற்றியக்க திசை வேகத்தில் இந்த ரெண்டு டேட்டா இம்பார்ட்டண்ட்டு. முதல் செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா ஸ்பூட்னிக் 1956. அதே மாதிரி இதுதான் வந்து செயற்கை துணைக்கோளில் முதல் துணைக்கோளாக இது பண்ணாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா முதல் செயற்கைக்கோள் வந்துட்டு 1975 ஏப்ரல் 19. இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கோங்க, V=√gm/r+h. அதே மாதிரி இந்த வேல்யூ ஜியோட வேல்யூ 6.67×10^11 இதெல்லாம் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. எம்மு பார்த்திங்கன்னா 5.972×10^24, ஆர் பார்த்திங்கன்னா 6371. நுண்ணீர்ப்புனா என்னன்னு கேட்கலாம், மைக்ரோ கிராவிட்டி. நுண்ணீர்ப்பு என்பது பொருள்கள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலை. நுண்ணீர்ப்பின் விலையை நாம் அறியலாம். எங்கே பார்த்தீங்கன்னா துருவ விண்மீன் தெரியாதுன்னா தெற்கு அரைக்கோளம் என்னன்னு சொல்லி ரீசன் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. கெப்லரின் விதிகள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல் விதி நீள்வட்ட விதி, இரண்டாம் விதி சமபரப்பு விதி, மூன்றாம் விதி பார்த்திங்கன்னா ஒத்திசை விதி. இதுக்கு வந்து இரண்டாம் விதியை வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, இந்த மாதிரி ஒன்று ரெண்டையும் கேட்கலாம், ஒன்று மூணையும் வச்சு கேட்கலாம் பார்த்துக்கோங்க. இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்களும் கூட கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதும் படிச்சுக்கோங்க. இது இதை வச்சும் கொஷின் கேட்கலாம். இதில் வந்து தேர்டு வந்து கொஷின் கேட்குறதுக்கான சான்ஸ் அதிகம், மூன்றாவது இது, ஏன்னா அது ப்ரொப்போர்ஷனை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விண்வெளி மையம், இது வந்து எவ்வளோனா தாழ்வான புவி இதில் வந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இயங்குது. சுற்றுப்பாதையில் வந்து 1998 நிலைநிறுத்தப்பட்டது. 2000 ஆண்டு தான் மனிதர்கள் சென்றிருப்பாங்க. பன்னாட்டு விண்வெளி நிலையத்தோட பயன்கள்னால் நீர் சுத்திகரிக்கும் முறை, கண்ணை தொடரும் தொழில்நுட்பம், தானியங்கி கைகள், இதை வந்து ஆப்ஷனாக வைக்கலாம். ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிறது, என்னென்ன விண்வெளி நிறுவனங்கள். நாசாக்கு பார்த்திங்கன்னா நாசா வந்து அமெரிக்காவோடது. ரஷ்யாவுக்கு பார்த்திங்கன்னா ராஸ் காஸ்மோஸ். அடுத்து ஐரோப்பாவுக்கு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ISA. ஜாக்கா அப்படிங்கிறது ஜப்பான், CSAங்கிறது கனடா. இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரோ. ஸோ இந்த இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட், ரஷ்யா, ஐரோப்பா, ஜாக்ஸா, ஜப்பானுங்கிற ஞாபகத்துக்கோங்க, நாசா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன்னு. இதே வந்து இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, நான் சொன்ன ஆஸ்பெக்டை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஹைலி இம்பார்ட்டண்ட்டுன்னு ரெண்டு ஏரியா சொல்லலாம், ஒன்று கெப்லர்லா, கெப்லர் விதி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ISS, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பன்னாட்டு விண்வெளி மையமில்லை நிலையம். தேர்டு பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி, ஃபோர்த்து வந்து மில்கி வே கேலக்ஸி, இதை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த நாலு ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.